சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூது கைகள் தட்டும் பாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே. என்ன நண்பா, கோபமாக இருக்கின்றாய் போல் தெரிகிறது. உன் கோபம் யார் மீது என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? என் மீது கோபமா? ஆமாம். நண்பனுக்கு என் மீது கோபம் வருகிறது என்றால் அதற்கு ஏதேனும் காரணம் இருக்க வேண்டுமே. அது என்னவென்று சொன்னால்தானே நான் தெரிந்து கொள்ள முடியும். என் நண்பனாகிய நீ என் எதிரியிடம் வேலை செய்வது எனக்கு பிடிக்கவில்லை. உடனே உனது கோட்டை தளபதி பதவியை ராஜினாமா செய்துவிடு. நண்பா, நீ என்ன சொல்கிறாய்? உன்னுடைய எதிரி யார்? மன்னர் கரிகாலர். மன்னர் கரிகாலரா? உன்னுடைய மாமாவா? ஆமா, அவரேதான். அவர்தான் என் எதிரி. என் தந்தை விஜய பூபதியை சோழ நாட்டு துரோகி என்ற முத்திரை குத்தி ஈவு இரக்கமின்றி சிறையில் அடைத்தாரே, அவர் எனக்கு எதிரிதானே. தன் தங்கை மகன் விவரம் இல்லாத சின்னஞ்சிறு பாலகனாக இருக்கின்றானே. தந்தை இல்லாமல் அவன் எப்படியெல்லாம் தவித்து போவான் என்ற சிந்தனை அவருக்கு சிறிதளவாது இருந்திருந்தால் என் தந்தையை சிறையில் அடைத்திருப்பாரா? எனக்கு விவரம் தெரிந்த பிறகு என் தந்தையை விடுதலை செய்ய சொல்லி நான் எப்படியெல்லாம் கெஞ்சி கேட்டிருக்கிறேன். என் தாயார் எப்படியெல்லாம் மன்றாடி கேட்டிருக்கிறார். ஆனால் எதற்குமே உங்கள் மன்னர் கரிகாலர் செவி சாய்க்கவில்லையே. நண்பா, உனக்கு தெரியாது என் அப்பாவிற்காக நான் எப்படியெல்லாம் ஏங்கி இருக்கிறேன் தெரியுமா? டேய், இவன் தந்தை சிறைச்சாலையில் இருக்கிறார் என்று என் வயது ஒத்த சிறுவர்கள் எத்தனையோ முறை என்னை கேலி செய்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் என் மனம் எவ்வளவு பாதித்தது என்று உனக்கு தெரியுமா? உனது தந்தையார் சிறைப்பட்டிருந்த நாட்களில் நீ எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருப்பாய் என்று எனக்கு புரிகின்றது நண்பா. ஆனால் அதெல்லாம் தான் இப்போது மாறிவிட்டதே. அன்று உனது தந்தை தவறு செய்தார் என்று சிறையில் அடைத்த அதே மன்னர் இப்போது அவரை மன்னித்து எத்தகைய உயர்வான அந்தஸ்தில் வைத்திருக்கிறார்? உங்களை எல்லாம் விரோதியாக நினைத்திருந்தால் அவர் இவ்வாறெல்லாம் செய்வாரா என்று சிந்தித்து பார்க்கதற்காமா? ஒரு மன்னராக அன்றும் சரி இன்றும் சரி அவர் நியாயமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார். நேர்மை தவறாமல் தான் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நல்ல குணத்தை புரிந்து கொள்ளாமல் நீதான் அவரை தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். கதிர்காமா, மாமன்னர் கரிகாலர் மீது நீ கொண்டிருக்கும் துவேசத்தை இன்றோடு மறந்துவிடு. உன் மீது மிகவும் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் அவருக்கு உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற அக்கறை நிறையவே இருக்கின்றது. அவருடைய உயர்ந்த உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் நீ அவருடன் குரோதம் கொள்வது நல்லதல்ல. தேவையில்லாமல் மன்னர் கரிகாலர் மீது விரோதம் பாராட்டும் மனப்பான்மையை இன்றோடு விட்டுவிடு. இப்படி கண்மூடித்தனமாக நீ அவர் மீது கோபம் கொள்வதை விட்டுவிட்டு மன்னரை பற்றி சிறிது புரிந்து கொள்ள முயற்சி செய். உத்தமமான அவரின் நல்ல எண்ணங்களையும் குணங்களையும் சிந்தித்துப்பார். உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அழுந்தூர் மேலாருக்கு விமலாதித்தனின் பணிவான வணக்கம்.
வா விமலாதித்தா, என்னை அப்படி அழைக்க வேண்டாம் என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். நான் தங்களை வேறு எப்படி அழைக்க முடியும்? மங்கம்மா தேவியாரின் கணவர் என்பதா, மாமன்னரின் மைத்துனர் என்பதா, அல்லது விஜய பூபதியார் என்று பெயர் சொல்லிதான் அழைக்க முடியுமா? அதையெல்லாம் விட அழுந்தூர் வேளார் என்று சொல்லி அழைப்பதுதான் நல்லது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு சொந்தமான சிற்றரசை மீண்டும் தருவதற்கு மாமன்னர் தயாராக இருக்கிறாரே. ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏன், அதற்கான காரணம் என்ன? தற்போது அங்கங்கே அமர்ந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் வேளிர்கள் ஒவ்வொருவரும் சோழ மாமன்னருக்கு கட்டுப்பட்டுதான் வாழ்கிறார்கள் என்றாலும் அவர்கள் மனதிற்குள் தனியாட்சி என்ற கனவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுக்கு தலைமை தாங்கி வழி நடத்தக்கூடியவனாக இருங்கோவேளை நம்பியிருந்தார்கள். அவன் மடிந்து விட்டதால் அவர்களுக்குரிய ஒரே பிடிப்பு நான் மட்டும்தான். இப்போது நான் அழுந்தூர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதன் மன்னனாக அமர்ந்து விட்டால் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். சோழ மாமன்னருக்கு எதிராக என்னை மாற்ற முயற்சி செய்வார்கள். இங்கே தங்கள் துணைவியார் தங்களை அப்படி மாற்ற முயற்சி செய்கிறார் என்றால் அங்கேயும் அதே நிலைதானா? ஆம் விமலாதித்தா, அதனால்தான் அத்தகைய சூழலுக்கு இடம் கொடுக்க கூடாதென்று நான் அழுந்தூரின் மன்னன் என்ற பொறுப்பை ஏற்காமல் இருக்கிறேன். பூம்புகார் அரண்மனையில் சில பணிகளை நானே வலிந்து ஏற்றுக்கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியானால் அழுந்தூர் ராஜ்யத்தை ஏற்பதற்கான எண்ணம் தங்களுக்கு இல்லையா? ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் அதற்கு முன் மங்கம்மாவின் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அரசே. அவர் மனதில் இருக்கும் காரணமில்லாத வஞ்சம் மாறிவிடும் என்று தோன்றவில்லையே? விமலாதித்தா, நீ ஏன் இப்படி பேசுகிறாய் என்று நான் அறிவேன். சிறையில் என்னுடனேயே இருந்து ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சிகளையும் பார்த்தவனல்லவா நீ? மங்கம்மா என்னை தேடி வரும்போதெல்லாம் எவ்வளவு ஆவேசமாக பேசுவாள் என்பதை அருகிலிருந்து கேட்டு திகைத்தவன் அல்லவா நீ? அதனால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறாய். ஆனால் ஒன்றை நினைத்துப்பார். என்ன? மங்கம்மாவை விட மிகவும் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தவன் அல்லவா நான்? மங்கம்மா எனும் விஷப்பூண்டு விஷ விருட்சமாக வளர்வதற்கு நீர் ஊற்றிக் கொண்டிருந்தவன் அல்லவா நான்? அப்படிப்பட்ட நானே இந்த அளவிற்கு மாறியிருக்கும் போது மங்கம்மாவும் ஒரு நாள் மாறமாட்டாளா என்ன? தங்கள் துணைவியாரை பற்றி தங்கள் கருத்துக்கு மாறாக பேசுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். எந்த கருத்தையும் மனம் விட்டு உரையாடலாம் என்ற உரிமையை எனக்கு தந்திருப்பவரே தாங்கள் தானே? அதனால்தான் சொல்கிறேன். எதுவாயினும் தயங்காமல் சொல் விமலாதித்தா. கடுமையான குணம் கொண்ட ஒருவர் மாற வேண்டும் என்றால் அவரிடம் சிறிதாவது கருணையான மனம் வேண்டும். எனக்கு தெரிந்து கொடியவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் கூட யாராவது ஒருவரிடம் மிகுந்த பாசம் கொண்டிருப்பார்கள். அந்த பாசத்தின் காரணமாக தங்கள் பாவ செயல்களை மாற்றிக்கொண்டு அவர்களுக்காகவே வாழத் தொடங்குவார்கள். தாங்கள் கூட தாமரையின் மீது கொண்டிருந்த மிகுந்த பாசத்தின் காரணமாகத்தான் இருங்கோவேளை மீறிக்கொண்டு இங்கு வந்தீர்கள். இப்போதுள்ள அரிய மாற்றம் தங்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் தங்கள் துணைவியாருக்கு தங்களிடமே பாசம் கிடையாது எனும் போது வேறு யாரிடத்தில் அவர் பாசம் காட்டுவார்? அவர் எப்படி மாறுவார்? எதனால் இப்படி சொல்கிறாய் விமலாதித்தா? சேர மன்னரிடம் தங்கள் கட்டாரி எப்படி வந்தது என்பதை பற்றி தங்கள் துணைவியாரிடம் பேசினால் ஏதாவது தெரியும் என்றுதானே என்னை அனுப்பினீர்கள்? ஆமாம், அதை பற்றி ஏதாவது தெரிந்ததா? தெரிந்தது. அப்படி தெரிந்த உண்மைதான் அவரை பற்றி தங்களிடமே கடுமையாக பேசும்படி செய்தது. அது என்ன உண்மை? சேர மன்னரை கொல்ல முயற்சித்த அந்த இரவு சேர மன்னர் உறக்கமின்றி தவித்திருந்தார். தாங்கள் ஏன் இந்த வியப்பு? தாங்கள் இந்த நேரத்தில் இங்கு வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. தங்களுக்கு ஒரு ஆபத்து நேர இருந்தது என்பதை அறிந்த பின் இந்த மங்கம்மா எப்படி வராமல் இருப்பாள்? தாங்கள் என் மீது வைத்திருக்கும் மதிப்பு
இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. சேர நாட்டின் மாமன்னரே, தங்களின் சிறப்புகளை நான் நன்றாக அறிவேன். இமய வரம்பத் நெடுஞ்சேரலாதருக்கும் வேளாவிக் கோமானின் திருமகளுக்கும் மகனாக பிறந்த தாங்கள் காக்கை பாடினியார் என்று புகழப்பட்ட நற்சல்லையாரின் பாடலுக்கு மகிழ்ந்து 100,000 கானம் பொருள் கொடுத்து பெருமைப்படுத்தியவர் அல்லவா? பெண்பார் புலவரான அவரை சிறப்பித்து தமது அவை புலவராகவே நிலை பெற செய்தவர் அல்லவா? அப்படிப்பட்ட தங்களை எந்த நேரத்திலும் எங்கும் வந்து சந்திக்கலாம் என்பதால்தான் தங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தான செய்தியை அறிந்த மறுகணமே பதறிக்கொண்டு நான் இங்கு வந்தேன். யாரோ ஒருவனால் ஏற்பட்ட என் மனக்காயத்திற்கு தங்களின் வார்த்தைகளால் மருந்திட்டு விட்டீர்கள். என் தமையனார் ஏன் இப்படி பொறுப்பற்ற ஆட்களை தங்களுக்கு காவலாக நியமித்திருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. தங்களுக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால் சோழ நாடே பழிக்க ஆளாக நேர்ந்திருக்குமே. அதையேன் அவர் உணராமல் போயிருக்கிறார்? அப்படி சொல்லிவிட முடியாது. இங்கு காவல் காக்கும் வீரர்கள் எப்பொழுதும் போல்தான் காவல் காக்கிறார்கள். ஆனால் அவர்களையும் மீறி ஒருவன் எனது அறைக்குள்ளே புகுந்திருக்கிறான் என்றால் அவன் இந்த அரண்மனையின் ஒவ்வொரு பகுதியும் நன்றாக அறிந்தவனாகத்தான் இருக்க வேண்டும். இங்குள்ள காவலர்களுக்கு தெரியாமல் எனது அறைக்குள் வரும் வழியை முன்னதாகவே கண்டறிந்தவனாகத்தான் இருக்க வேண்டும். இதிலிருந்தே வந்தவர் யாராக இருக்கக்கூடும் என்று தங்களுக்கு புரியவில்லையா மாமன்னரே? நன்றாகவே புரிந்துவிட்டது. அதை பற்றி இப்பொழுது என்ன, நாம் வேறு விஷயங்களை பேசலாம். ஆனால் நாம் இப்பொழுது பேச வேண்டியதே இங்கு வந்த கொலையாளியை பற்றித்தானே? இருப்பினும் உங்களிடம் அதை பற்றி பேச சங்கடமாக இருக்கிறது. என் கணவர்தான் தங்களை கொலை செய்ய வந்திருப்பார் என்று கருதுகிறீர்கள். ஆனால் அதை பற்றி என்னிடமே எப்படி சொல்வது என்று தயங்குகிறீர்கள், அப்படித்தானே? மங்கம்மா தேவியாரே, தாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவர் என்பதை இதிலும் நிரூபித்து விட்டீர்கள். மன்னவா, நாட்டிற்கு துரோகம் செய்ய முயன்ற தம் கணவரை காட்டிக் கொடுத்து அவர்களை கழுவில் ஏற்றும்படி செய்த மனைவியரின் வரலாற்றை அறிந்தவள் நான். சோழ நாட்டின் விருந்தினராக வந்திருக்கும் சேரலாதரை கொல்ல முயன்றவர் என் கணவராகத்தான் இருக்கும் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியாதா? எதை காரணமாக கொண்டு இங்கு வந்து என்னை கொல்ல முயன்றவர் தங்கள் கணவர்தான் என்று உறுதியாக சொல்கிறீர்கள்? தாங்கள் இங்கு வந்தது முதலே தங்களை சந்திக்காமல் தவிர்த்து கொள்ள முயன்றவர் தாங்கள். அவரை பார்த்துவிட்டு இப்படிப்பட்ட துரோகியை ஏன் அருகே வைத்திருக்கிறீர்கள் என்று சோழ மன்னரிடம் கேட்டது முதல் தங்கள் மீது வஞ்சம் கொண்டவர். இங்கிருந்து அந்த சேரனை உயிரோடு போகவிட மாட்டேன் என்று என்னிடமே கூறியவர். என்ன? ஆம் மன்னவா, ஏதோ சபையில் அவமதிக்கப்பட்ட வேகத்தில் இப்படி சொல்கிறாரே தவிர உண்மையிலேயே அப்படி செய்யும் அளவிற்கு போக மாட்டார் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் இப்படி செய்துவிட்டாரே, என்னை தங்கள் முகத்தில் விழிக்கும் தகுதி இல்லாதபடி செய்துவிட்டார். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? எனக்கு ஒரு தீங்கு நேர இருந்தது என்பதை அறிந்த மறுகணமே பதட்டத்தோடு இங்கு ஓடி வந்திருக்கிறீர்களே. இதை செய்தவர் தங்கள் கணவராகத்தான் இருக்க வேண்டும் என்று எனது சந்தேகத்தை தங்களிடம் சொல்வதற்கு தயங்கிய போது அதை தாங்களே சொல்லிவிட்டீர்களே. இவையெல்லாம் சேர்த்து தாங்கள் என் மீது கொண்ட அன்பிற்கு அடையாளமாகி எனக்கும் தங்கள் மீது மிகுந்த மதிப்பை ஏற்படுத்திவிட்டது. சோழ மன்னருக்கும் எனக்கும் இடையில் ஏற்பட்ட நட்பு தொடருமா தொடராதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் தங்களோடு ஏற்பட்ட இந்த பாசப் பிணைப்பு என்றென்றும் தொடரும். இது போதும் மன்னவா, இது போதும். தாங்கள் என்னை புரிந்து கொண்டீர்கள் என்பதே எனக்கு போதும். என் தமையன் நாளை நிச்சயம் சபையை கூட்டி தங்களுக்கு ஏற்பட்ட நிலையை பற்றி விவாதித்து விசாரணை நடத்துவார். அப்போது தாங்கள் இங்கு தங்களை கொல்ல வந்தவர் என் கணவர்தான் என்று உறுதிப்படுத்த வேண்டும். அதை எப்படி செய்யப் போகிறீர்கள்? இதோ பாருங்கள், இந்த கட்டாரிதான் என்னை கொல்ல வந்தவன் கொண்டு வந்தது. இதைத்தான் நான் சபையில் காண்பிக்கப் போகிறேன். எங்கே அந்த கட்டாரியை கொடுங்கள். இந்த கட்டாரியில் எவருடைய பெயரும் பொறிக்கப்படவில்லையே. இதை கொண்டு இன்னார்தான் வந்தார் என்று நிரூபிக்க முடியாதே. உண்மைதான்,
என்னை கொல்ல வந்தவன் சாமர்த்தியசாலி. அதனால்தான் பெயர் பொறிக்கப்படாத கட்டாரியை பயன்படுத்தியிருக்கிறான். நாம் நமது சாமர்த்தியத்தால் அதை மாற்றுவோம். எப்படி? இந்த கட்டாரியை இதுவரை வேறு யாரும் பார்க்கவில்லை அல்லவா? இல்லை. மன்னவா, இது என் கணவரின் பெயர் பொறிக்கப்பட்ட கட்டாரி. இதை கொண்டு சென்று சபையில் காட்டுங்கள். இதுதான் என்னை கொல்ல வந்தவன் தவறவிட்ட கட்டாரி என்று சொல்லுங்கள். அப்போதுதான் இது சரியான ஆதாரமாக விளங்கும். என் கணவர்தான் குற்றவாளி என்பதை மற்றவர்களுக்கு உறுதிப்படுத்தும். இதோ. ஆஹா, தாங்களே இப்படி ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து தருவது எனக்கு வியப்பாக இருக்கிறது. குற்றம் செய்தவர் என் கணவராகவே இருந்தாலும் தப்பிக்க கூடாது. அதிலும் தங்களை கொல்ல வந்தவர் இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது. அப்படியே செய்து விடுவோம். அதற்கு இந்த ஆதாரமே போதுமானது. மன்னவா, ஒரே ஒரு விண்ணப்பம். எதுவாயினும் சொல்லுங்கள். என் கணவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படாமல் தாங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவரை நாடு கடத்தும்படி மட்டும் கேட்க வேண்டும். இவ்வளவு பெரிய காரியத்தை என் பொருட்டு செய்திருக்கிறீர்கள். அதற்கு கைமாறாக நான் இதை கூடவா செய்ய மாட்டேன். தாங்கள் சொன்னபடியே செய்கிறேன். நீங்கள் அமைதியாக சென்று வாருங்கள். நன்றி மன்னவா. புரிகிறதா? நான் ஏன் தங்கள் துணைவியாரை பற்றி இவ்வளவு கடுமையாக பேசினேன் என்று? கொலைகாரன் தவறவிட்ட கட்டாரியை மாற்றி தங்களையே கொலைகாரன் ஆக்கி இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியவரை உங்கள் துணைவியார் தான். உண்மையான கட்டாரியை மறைத்து தங்கள் பெயரிட்ட கட்டாரியை சபையில் காண்பிக்கும்படி செய்து தங்களுக்கு இப்படி ஒரு அவமதிப்பை ஏற்படுத்தியவரே தங்கள் துணைவியார் தான். சேரமன்னர் அந்த புறத்திற்கு கொலைகாரன் வந்து சென்றதற்கும் மறுநாள் அவையில் நடந்ததற்கும் இடையில் ஏதோ காரணம் நடந்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதில் மங்கம்மாவின் பங்கும் இருக்க வேண்டும் என்றும் நான் யோசித்தேன். இப்பொழுதுதான் புரிகிறது, அதை நடத்தி வைத்த சூத்திரகாரியே மங்கம்மாதான் என்று. அவர் இப்படியெல்லாம் செய்வதற்கு என்ன காரணம் என்றுதான் புரியவில்லை. எவ்வளவோ விஷயங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்த்து தீர்மானிக்கும் உனக்கு இது புரியவில்லையா விமலாதித்தா? எப்படியாவது என்னை சோழ மாமன்னருக்கு பகைவனாக்கி இங்கிருந்து என்னை விரட்டி விட வேண்டும். சோழ மன்னரே என்னை நாடு கடத்தி விட்டால் பிறகு நான் இந்த சோழ நாட்டிற்குள் கால் வைக்க முடியாதல்லவா? அதற்காகத்தான் இப்படியெல்லாம் செய்கிறாள். அதே நேரம் என் உயிருக்கும் ஏதும் நேர்ந்துவிடக் கூடாது என்று மங்கம்மா நினைக்கிறாள். உண்மைதான், உங்களுக்கும் ஏதும் நேர்ந்துவிடக் கூடாது. அதே நேரம் நீங்கள் எங்கேயே இருந்துவிடக் கூடாது. இதுதான் அவரது நோக்கம் என்பது தெளிவாக தெரிகிறது. இதன் மூலம் அவர் என்ன சாதிக்க நினைக்கிறார்? நான் சோழ நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டேன் என்று தெரிந்த மறுகணமே மங்கம்மா வேளிர்கள் அனைவருக்கும் தகவல் அனுப்பிவிடுவார். வேளிர்கள் அனைவரும் வந்து என்னை அவர்களில் ஒருவரது அரண்மனையில் தங்க வைப்பார்கள். அதற்கு பிறகு படிப்படியாக பகையை தூண்டுவார்கள். கரிகாலருக்கு எதிராக நான் போர்க்கொடி உயர்த்தும்படி செய்வார்கள். ஓ, இதற்கு பின்னால் இவ்வளவு விபரீதங்கள் இருக்கிறதா? அதற்கு அடித்தளம் அமைப்பதற்காகத்தான் மங்கம்மா தேவியார் இப்படியெல்லாம் செய்கிறாரா? ஆமாம். ஆனால் மங்கம்மா நோக்கம் ஒருபோதும் நிறைவேறாது. சோழ மாமன்னர் என் மீது பூரண நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்பதற்கு அவையில் நடந்த நிகழ்ச்சியே ஆதாரம். எப்படி சொல்கிறீர்கள்? சேரமன்னர் என் மீது கடுமையாக குற்றம் சுமத்திய போதும் சோழ மன்னர் அசைந்து கொடுக்கவில்லை. அவையில் இருந்த மற்றவர் முகங்களிலாவது சற்று சந்தேகம் தோன்றியிருக்கலாம். அந்த அளவிற்கு ஆணித்தரமாக அதை விவரித்தார் சேரமன்னர். ஆனால் நமது மன்னர் முகத்தில் சிறிதளவு சலனமும் இல்லை.
அவர் அதை நம்பவே இல்லை என்பதை அங்கிருந்த அனைவருமே புரிந்து கொண்டார்கள். சேர மன்னர் கோபித்துக் கொண்டு அவையை விட்டு சென்று விட்டார். ஆகா, மாமன்னர் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து விட்டார். எந்த அளவிற்கு உறுதியாக இருப்பார் என்பதற்கு இதுவே ஆதாரம். அதனால் தான் சொல்கிறேன், மங்கம்மா என்ன திட்டம் போட்டாலும் அது நிறைவேறாது என்று. அவள் எதை செய்தாலும் அதை முறியடிக்கும் ஆற்றல் எனக்குண்டு. எப்பொழுது எப்படி அவளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். அதனால் நீ எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும். ஆணையிடுங்கள். இப்பொழுது நீ அறிந்து வந்து என்னிடம் சொன்ன இந்த ரகசியத்தை வேறு எவரிடமும் சொல்லிவிடாதே. கட்டாரி எப்படி மாறியது என்ற உண்மை நம்மோடு இருக்கட்டும். மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்பொழுது நீ போகலாம். உத்தரவு. மங்கம்மா, நீ எனக்கே சதி செய்கிறாயா?